hard on this computer. So, அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்ல இருந்து இதை போட்டிருந்தாங்க, இதை முதல்ல போட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகலாம். கண்டிப்பா இதனுடைய கமெண்ட் ஷேர் பண்ணிக்குவோம். ஐயா சித்தேஸ்வரன் ஐயா கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்கஷன். ஐயாவோட ஆன பிறகு இறைவன் இஸ் ஈக்குவல் டு ஆன்மா, இஸ் ஈக்குவல் டு நான், இஸ் ஈக்குவல் டு அனுபவிப்பவன் பிரவாகத்தில், இது இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல பார்த்திபன் ஐயா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி போயிட்டாங்களா? சரி, வந்துட்டாங்க. அன்மியூட் பண்றேன். பார்த்திபன் ஐயா வெல்லூர், இப்ப ஞாபகம் வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் என்ன மறப்பேன், இப்ப மறக்க மாட்டேன். வணக்கம் சார், உங்க ஞாபகத்திற்கு வணக்கம். வணக்கம் உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. மிக அருமையா செஷன் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு கரெக்டான ஐயாவுடைய அந்த பகவத் பாதையை நோக்கி கரெக்டா பயணிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. லாஸ்ட் டைம் வந்து அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வந்து நான், அடுத்தது நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியா மிக அற்புதமா இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்குமே அவங்கவுங்க புரிதல சொல்றாங்க. ஐயா எவ்வளவு நம்ம எவ்வளவு புரிஞ்சிருக்கோன்றத பார்த்து அதை திருத்துறாங்க. அதனால ரொம்ப மிக அருமையா இருக்கு. இப்ப லாஸ்ட் செஷனும் இந்த செஷனும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு புரிதல்ல நம்ம வந்து லாஸ்டா பார்த்தது வந்து பிரவாகம், பிரவாகமா நம்ம வந்து விட்டணும். அதே மாதிரி அந்த அனுபவிப்பவனை வந்து நம்ம சுதந்திரமா விட்டணும் அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த அனுபவிப்பவன் வந்து இன்னைக்கு இந்த அனுபவிப்பவன் தான் நான். அந்த நான் நம்ம அந்த நானுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த நான்ன்ற ஒரு தன்மைக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த நான் அதான் ஐயா கிட்டையும் கேட்டேன், அது அடுத்த நிலை தானே ஐயா நீங்க ஒவ்வொரு படியா நீங்க புரிய வச்சுன்னு வரீங்க. நம்ம இந்த கிளாஸ்ல மட்டும் இந்த செஷன்ல மட்டும் இருக்கிறதுனால இந்த செஷனுக்கு உண்டான கேள்வியா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால நான் ஒரு துணை கேள்வியும் வச்சேன். நான் இல்லா நான் இல்லாம ஆயிடும் போதுதான் இறைமை வந்து இருக்காரு. நான் இருக்கும் போது இறைமை இல்லை, எதனா ஒண்ணுதான் இருக்கும். நான் இருக்கும் போது அது இருக்காது, அது இருக்கும் போது நான் இருக்காது. அதுன்றது இறைவன், நான்ன்றது நான் அப்படின்றது அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். நீங்க இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டீங்க. ஆமா, என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நான்கிறத இறைவன் வச்சுக்கீங்க அப்படின்னு ஐயா உங்ககிட்ட சொன்னாங்க. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைத்த கான்செப்ட்னு ஐயா சொன்னாங்க ஒரு வார்த்தை. இன்னைத்தனுடைய கான்செப்ட்ல அப்படி பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா நானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நானை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கன்னு ஐயா சொல்றேன். அதனால நானை மட்டும் கவனிச்சீங்கன்னா கவனிக்கவே பயிற்சி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நான் அப்படிங்கிற ஆங்கிள் ஐயா சொன்னாங்க. அனுபவத்தை சார்ந்த நான் இல்லை, அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நான் அப்படிங்கறத ஐயா சொன்னாங்க. இதே வேற ஒரு செஷன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே போட்டுருங்க, நானும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் சொன்னாங்க. ஒரு விஷயம் என்னன்னா உண்மை ஒண்ணுதான், அது என்னன்னா நாம எங்கிருந்து பாக்குறோங்கிறத பொறுத்து. இப்ப சென்டர் பாயிண்ட் வச்சுக்கங்க, நீங்க வந்து கிழக்கு இருந்து சென்டர் பக்கமா மேற்கு கை காட்டணும் வச்சுக்கங்க. இப்ப மேற்கிடுன்னா கிழக்கு பக்கமா கை காட்டுவோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஆங்கிள் ஐயா அப்படி சொன்னாங்க. பட் ஐயா கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் எல்லாமே சரிதான், எல்லாமே நல்ல வழிங்க, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பக்கமா இருக்கு. நம்ம என்னன்னா இந்த புரிதல் மூலமாக ஒட்டுமொத்தமா நம்ம மனசு கீழே போட்டுரும். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அது எந்த ஆங்கில இருந்து பாக்குறவங்களால அந்த பதில் அப்படி உங்களுக்கும் ஒரு மாதிரி வருதே தவிர ஒட்டுமொத்த ரிசல்ட் வந்து நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தானே தவிர அது எந்த ஆங்கில கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் ஆங்கில் மாறுது. இன்னைத்து ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஐயா என்ன சொன்னாங்கன்னா அனுபவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அனுபவிப்பு வந்து அனுபவத்தால உண்டான அனுபவிப்பு இல்லாம நிரந்தர ஒரு நாள் இருக்கா பாத்தீங்களா, நாளுக்கு சொல்ற போது ஒரு நாள் இருக்கான்ல,
அந்த சுதந்திரமான நாடு தான் ஐயா நீங்க குறிப்பிட்டாங்க. ஆமா, அதனால அந்த நான் போகும்போது என்ன சொல்றாங்க, இந்த நான் தான் ஆன்மா, இந்த நான் தான் இறைவன் அப்படிங்கும்போது அந்த நான் தான் இங்க இருக்கிறேன் நம்ம சொல்ற சுதந்திரத்துல இருக்கிறோம். இருக்கும்போது பிரச்சனையே இல்லையே. அந்த ஆங்கிள் இன்னைக்கு அப்படி குறிப்பிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக நம்முடைய தேர்தல் முடிவடைய வேண்டும், அதுதான் நோக்கம் வந்து அதுதான். உள்ள வந்து தேர்தல் முடிவடையும், கேள்வியில முடியும் எல்லாருடைய நோக்கமும் அதுதான். என்னுடைய கேள்வியே எனக்கானது மட்டும் அல்லாம பல பேருடைய கேள்விகள்ல சில புரிதல் இல்லைன்னா அந்த பல பேருடைய புரிதலுக்கும் சேர்ந்த கேள்வியா சில பேர் கேட்காம விட்டுட்டாலையும் நம்ம அந்த கேள்வியும் நம்மளுடைய பணிதான் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் என்னுடைய கேள்வி சில கேள்விகளும் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நீங்க கேட்டதுல வரவேற்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா மத்தவங்க கேட்க தயங்குறத நீங்க கேட்டு கிளீவ் பண்ணிடுறீங்க, அவங்களுக்காக நீங்க கேட்டுறீங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்க கேள்விக்கு ரெண்டுதான். அதுக்காக இந்த பதில் சொல்லுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நான் இந்த ஆங்கிள் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த நான்கிறத ஆன்மா எடுத்துக்கங்க, இதுதான் இறைவன் அப்படிங்கும் போது இறைவனை சார்ந்திருக்கக்கூடியதுதான் கரெக்ட். நான் தான் இறைவனுங்கும் போது அங்க வந்து அங்க பிரச்சனையே சாமி எடுக்கு, எல்லாமே நான்கும் போது அங்க பிரச்சனை டோட்டலா சாமி எடுக்குல்ல. இந்த அனுபவத்தால பாதிக்காத நானா இருக்கும்போது அந்த பிரச்சனையே இல்லை. அந்த ஆங்கிள் சொல்லும் போது அந்த அந்த ஆங்கிள் வந்து இந்த நான்கிறதா இறைவன், நான்கிறதா ஆன்மா அப்படிங்கறதான். பல அதுக்கு வந்து பல பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பல பெயர்கள், ஆன்மா அனுபவிப்பவன் அந்த மாதிரி வந்து பல பெயர்கள் இருக்கிறது. எல்லாத்தையுமே டச் பண்ற எல்லாத்தையும் நான் அப்படின்றது, நான் ஆன்மா அனுபவிப்பவன் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப அத இன்னொன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப இந்த கிளாஸ் வந்து ஐயா வந்து இப்ப ஒரு ஒரு நாட் வந்து புடிச்சிட்டாரு. இப்ப லாஸ்ட் இந்த கிளாஸ் அடுத்தடுத்துன்னு இப்ப எங்களை வந்து கரெக்டா ஒழுங்குபடுத்துறதுக்கு உண்டான ஒரு சரியான கரெக்டா வந்து அன்னைக்கு சாப்டர்னா அது டிவியேட் ஆகாம அன்னைக்கு சாப்டர் கிளியர் பண்ணிக்கிறோம். அடுத்த சாப்டர் வேற ஒரு விளக்கம் வரும், அது அதுக்கு அன்னைக்கு சாப்டர்ல அன்னைக்கு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் இப்ப ஐயா கிட்ட நான் அதனாலதான் அந்த அந்த இப்ப நான் சொன்னதையும் ஐயா கிட்டயும் சொல்லிட்டேன். அந்த சாப்டர்ல அந்த செஷன்ல அதெல்லாம்தான் நிக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில புரிதல் இல்லாதவங்களுக்கோ என்ன இந்த நானா அந்த நானா அந்த நானா அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த புரிதல் வந்து அந்த அனுபவிப்பவன் நான் அப்படின்றது ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு நானும் இது இது இதுதான் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லைங்களா. அது ஒரு உதாரணத்தோட இந்த நான்றவன் இந்த அனுபவிப்பவன் இந்த ஆன்மா இந்த புரிதல் வந்து ஏதாவது ஒரு உதாரணத்தோட மக்களுக்கு சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சொன்ன நாளைக்கு இதை பத்தி விரிவா சொல்லலான்னு இருந்தேன். இப்ப ஒரு தண்ணி இருக்கு வச்சுங்களேன், தண்ணி தண்ணீர் வாட்டர், அதை வந்து நம்ம நானோட ஒப்பிடுறோம் வச்சுக்கோங்க. இப்ப தண்ணி எப்பவுமே தண்ணி தான், தண்ணிக்கு என்ன வடிவம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏதாவது நிரந்தரமான வடிவம் இருக்கா? அது அது எந்த பாத்திரத்தோடு அது அடாப்ட் ஆயிடும். அதுதான், அப்ப வந்து அதுக்கு நிரந்தரமான வடிவம் கிடையாது. ஒரு டம்ளர் இருக்கு, கண்ணாடி டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தும் போது கண்ணாடி டம்ளர் தான் அனுபவம் வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர் வந்து அனுபவம், அனுபவம் வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊத்துறோம். இப்ப உயிரின் வடிவம் வந்து கண்ணாடி டம்ளர், உயிரின் வடிவம் வந்து டம்ளர் ஆயிடுச்சு. அனுபவத்தால் அனுபவிப்பு தோண்டிட்டான். இருக்கு அனுபவம் வந்து வரும்போது அனுபவத்துக்கு தகுந்த அந்த நாள் என்ன அனுபவிப்புனா மாறுது. சூப்பர் சூப்பர். இப்ப இதே தண்ணிய நீங்க வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல ஊத்துறீங்க அப்படின்னா தண்ணியோட வடிவம் என்ன, அகலமான பாத்திரமா மாறிடுது. அதே தண்ணி தான், ஆனா அனுபவத்துக்கு அனுபவிப்புனா அந்த நான் மாறுது. நான் ஒண்ணுதான். இந்த நான் வந்து இதான் வந்து அதிகாரம்னு சொல்ற வேஷம், நான் வந்து வேஷம் போட்டுட்டே இருக்கு. இப்ப வந்து பாத்திரம் மாற மாற பாத்திரத்துக்கு தகுந்த அனுபவிப்புமா, அனுபவம் மாற மாற அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புமா மாறிட்டு இருக்கிறோமா? இந்த அனுபவிப்புனது அனுபவம் பிடிக்கலங்கிறது தான் முரண்பாடாது. எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சி பிடிச்சிருக்கு, துக்கம் பிடிக்கல, வருத்தம் பிடிக்கல அப்படிங்கும் போது வருத்தம் அனுபவம் வருது. அந்த அனுபவத்தால் உருவான அனுபவிப்பு என்ன சொல்றான், இந்த வருத்தம் பிடிக்கலன்னு சொல்றான். இந்த அந்த பிடிக்கலன்றது இந்த அனுபவிப்பவனுக்கு பிடிக்கல. ஆமா, அதான் பிரச்சனை. ஆமா ஆமா. இப்ப இந்த அனுபவிப்பவன் வந்து சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. அனுபவத்தை மாற்றும் தகுதி அனுபவிப்பவனுக்கு கிடையாது. கிடையாது.
சாட்சியா பார்க்கலாம். பாத்திரத்தின் வைரத்தை மாற்றும் தண்ணி தண்ணீருக்கு கிடையாது. ஓகே, இப்ப இது என்னன்னா நீ நாங்கிறது ஒண்ணுதான், அதனுடைய அனுபவிப்புனா மாறும் போது அனுபவத்தை அனுபவிப்புனா மாறிட்டே இருக்குது. சூப்பர் சூப்பர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து அவங்க இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நமக்கு வர அனுபவத்தை பிடிக்குது பிடிக்கணும் சொல்லவே மாட்டோம். கரெக்ட். அனுபவத்தை எப்படி மாறாம போகாது, அந்த கால நேரம் வந்து அதிகமாகுது. நீங்க வந்து ஆமா அனுபவத்தை மாத்துறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு போற முடியல. தண்ணி மாதிரி வந்தா பிரச்சனை இல்லை, பிடிக்கலையா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம எங்க இருக்கமோ அங்க மாறிடுவோம். அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே போவோம். அந்த அனுபவம் அனுபவிப்புன்னு சுதந்திரமா இருக்கணும். அனுபவம் இது கூட உதாரணமா ஐயா சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க, நம்ம வீட்டை சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்து ரெண்டு மாடி கிரவுண்ட் ஃபுளோர் பாத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் பாக்கணுங்கிறாங்க, அதையும் கூட்டு போய் காமிச்சிட்டோம். மொட்டை மாடி போகணுங்கிறாங்க, மொட்டை மாடிக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போகணுங்கிறாங்க, நீ என்ன வேணா பண்ணீங்கன்னு சொல்ற மாதிரி இது போக முடியாது. புரியல, லாஸ்டா சொன்னது புரியல. நம்ம வீடு கட்டி இருக்கிறோம், புரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு என்ன இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் ஞானம், அதாவது இந்த புரிதலே ஞானம், இந்த புரிதலுக்கு அப்புறம் இந்த ஞானத்திற்கு அப்புறம் விடுதலை. இது இத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இப்ப உடனுக்குடனே இப்ப இந்த செஷனை இப்ப ஐயா ஆரம்பிச்சிருக்காரு, லாஸ்ட் செஷன் இந்த செஷன் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போகும்போது இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே மாயமா போயிடும். இந்த கேள்விகள் எல்லாமே காணாம போயிடும். அந்த காணாம போற வரைக்கும் வந்து கேள்விகள் இருக்கும், புரியாத வரைக்கும் கேள்விகள் இருக்கும். அதனாலதான் நான் ஒரே வரியில வந்து ஞானத்துக்கு அந்த டெபினேஷனே புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் நான். ஐயா கிட்ட கேள்வி ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நம்ம பகவத் பாதையினுடைய செஷன்ஸ் வந்து வேற லெவல்ல, வேற டைமென்ஷன்ல இருக்கு. எனக்கு இப்படித்தான் வேணும், இப்படித்தான் அதனுடைய அந்த அந்த சாரம் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால மிக திருப்தியா இருக்கு, மிக மிக திருப்தியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி பார்த்திபன். வணக்கம் உங்கள் ரெண்டு பேருக்கும். வணக்கம் சித்தேஸ்வரன், நீங்க பேசலாம். அம்மா நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு புதிய விளக்கங்கள் ஐயா கொடுத்தாருங்க. நீங்களும் இன்னைக்கு உட்காந்துருக்கிற பொசிஷனும் புதுசா இருக்குங்க. எப்பயுமே லெப்ட்ல அவர் இருப்பார், ரைட்ல நீங்க இருப்பீங்க. யூடியூப்ல வந்தோம்னா ஜீவமணி சார், சரவணன் சார் இருக்கும். இதுல யாரா ஜீவமணி யாரா சரவணன் குழப்பம் இருக்கும், ஏன்னா மாறி உட்காந்துருப்பீங்க. இன்னைக்குதான் கரெக்டா ஜீவமணி சார், சரவணன் சார் சொல்ற மாதிரி அருமையா கரெக்டா உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா.
ஐயா இன்னைக்கு நீங்க கொடுத்த இப்ப கொடுத்த விளக்கம் அருமைங்க ஐயா. அந்த தண்ணீர் வந்து பாத்திரத்தை மாத்த முடியாதுன்னு சொன்னீங்க, அருமைங்க சார். அது 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 போதுங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் கிடைக்கும் பொழுதே ரொம்ப ஆனந்தமா இருக்குது கேட்கறதுக்கு. இன்னைக்கு எப்பயுமே நாம கேள்வி கேட்போம், ஐயா பதில் சொல்லுவாருங்க. இப்ப ரெண்டு ஒரு மூணு நாட்களாக ஐயா கேள்வி கேட்க நாங்கள் பதில் சொல்வது அது அதை விட சிறப்புங்க, சிறப்பா இருக்கு. நாம ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நாமளும் பதில் சொல்றதுல ஐயா கேட்டு அதை அக்செப்ட் பண்றது எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதுபோல இந்த ரெண்டு நாட்களாக மூன்று நாட்களாக ஐயாவுடைய அந்த இன்னைக்கு பேசின ஒரு விஷயம் வந்து ஐயா அந்த ஆன்மா சம்பந்தப்பட்டு அது ஒரு அந்த அனுபவிப்பவனை டச் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ரொம்ப அற்புதம். அதாவதுங்க இது நான் என்னடா ஆன்மாவை பத்தி எந்த ஒரு வார்த்தைகளுமே வர்றதில்லையேன்னு நான் ஒரு கடந்த ஒரு மாதமா ரெண்டு மாதமாவே இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நினைப்பேன் நான். இப்ப இந்த ஆன்மாவுக்கு இங்க எந்த விதமான பாத்திரமோ அல்லது சொல்ல வராது போல் இருக்கு, அனுபவிப்பன் அனுபவம் அதே சொல்றாங்க. அப்ப ஆன்மானா அப்படிங்கிற போது இன்னைக்கு வந்து ஐயா ஆன்மாவோட தொடர்புபடுத்தி அதுக்கும் ஒரு தீர்வு கொடுத்துட்டாரு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுங்க இந்த இடம் இல்லைங்களா. ஆன்மானு கன்ஃபியூஸ் ஆகாம அதை கரெக்டா சொல்லிட்டு நீங்க நீங்க விளக்கமும் கொடுத்தீங்க. இது இந்த அனுபவிப்பனோட இதை தொடர்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இதை கேட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க, ரொம்ப புரிதல். இதை தொடர்ந்து இந்த உணர்வை தக்க வைக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா மறந்து போயிருங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்றைய வகுப்பு மிக சத்சங்கம் மிக்க அருமைங்க. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் அற்புதமா இருக்குங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது சொல்லத்தாங்க வந்தேன். நன்றிங்க ஐயா. நன்றி இருவருக்கும் நன்றி. ஐயாவுக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி மைதீன், நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சு, ஆனா இப்ப கொஞ்ச நாளா எந்த பிடிப்பமே இல்லாம இருக்கு சார். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பிடிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ஏம் பண்றோம்னா அதுலயே ரொம்ப லயிச்சு போற மாதிரி இருக்கும். இப்ப அதுல கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு, வாழ்க்கை கொஞ்சம் பிடிப்பே இல்லாத மாதிரி தோணுது. அது ஏன் சார் அப்படி வருது? உள்ள பிடிப்பு தளர்ந்துருச்சு இல்ல, அது வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுது, உள்ள பிடி தளர்ந்தது இல்ல, எதுவுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை இல்ல, அது வெளியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவும் வந்து போயிடும், அவ்வளவுதான். அதுவும் வந்து போயிடும். ஒரு ரெண்டு நாளா அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா வாழ்க்கையில இருந்து முன்னாடி வந்து ஏதாவது ஒரு தோணிக்கிட்டே இருக்கும், எந்த பிடிப்புமே இல்லாம இருக்க, என்ன நம்ம தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பயம் வந்தது. நீங்க என்னன்னா நீங்க எல்லாம் விழுந்து வெளியே வெளியே போக்கஸ் பண்ணுங்க. என்ன வேலை இருக்கு, என்ன செய்யணும், ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஒண்ணு வைங்க. அகமுள்ள புறத்துல போயிட்டு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்க, மாறிடும், இதுவும் கடந்து போகும். நீங்க சொல்ற அது கடந்து போவோங்கிறீங்க கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கடந்து போயிடும் கரெக்டுங்களா? ஆமா. அது அப்பப்ப எனக்கு இந்த எண்ணம் வருது சார், இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சிலதெல்லாம் விருப்பமா இருக்கும், இப்போ எல்லாத்துலயும் ஐயா சொன்ன மாதிரி அந்த 50-50 மாதிரி இருக்குது. கொஞ்சம் முழுமையா பிடிக்காம விட்டுட்டு விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் சார், கரெக்டுங்களா? இது ஓகே தானா? இது மாதிரி இருக்கும், இதுவும் கடந்து போகும், கண்டிப்பா இதுவும் மாறும். இது ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு டிஃபிகல்ட் கிடையாது சார். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லாதான் இருக்கீங்க மேதின், ஒண்ணும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்ல. இல்ல சேச்சும் பயம் வருது சார், என்னடா இது வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கு, அந்த மாதிரி ஒரு பயம் வருது. வாழ்க்கையில அந்த பிடிப்பே இல்லாம போன மாதிரி தோணுது. என்ன ஒரு அந்த ஞானிகள் போவாங்கல்ல. ஏங்க இப்ப வந்து ஐயா விடுத்து எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, புக்க திருத்துறாங்க, புக்க படி ஆல்ட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எடுத்துங்க, காலையில எவ்வளவு வேலை செய்யறோம், இந்த ஒர்க்கு இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சமயத்துல ஒரு வெளி பண்ணிட்டு இருக்கு, இது மாதிரி அடுத்தது ரொம்ப ஆர்வமாடுவீங்க, வேலைகள் ரொம்ப ஈடுபாடோட செய்வீங்க. வெளிவேலை நீங்க கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே சார், ஓகே சார். நான் இப்ப நீங்க சொல்ற வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்கிறதுனால அது வெளியிலயும் வந்து ஒண்ணும் இல்லையோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி உங்களுக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அப்படி தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. வெளியில வேலையை போகஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும், அவ்வளவுதான். ஓ, எதுல ஃபோகஸ் பண்ணுங்கிறீங்க? ஓகே ஓகே.
இந்த சில சமயம் ஏதாவது தோல்வி வந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில சமயம் தோணும் இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா எல்லாமே கடந்து போகுதுன்னு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஆங்கிள் வேற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஏதாவது தோத்தாதான் அந்த மாதிரி தோணும், புரிஞ்சுதா? ஏதோ வாழ்க்கை விருத்த மாதிரி ஒரு மாதிரி தோணும், ஏன்னா இது என்ன எப்படி எல்லாத்துலயும் நம்ம நினைச்சு நடக்க மாட்டேங்க அப்படின்னு தோணும். ஆனா இப்ப எப்படின்னா எதுவுமே ஒரு பிடிப்பில்லாத இருக்க மாதிரி தோணுது. அகத்துல பொறுத்தவரை எல்லா உணர்வும் வந்து போகும், அதுல எதுவும் மாற்றமே இல்லை. நீங்களா பொறுத்தல வேலைகளை வச்சுக்கீங்க, ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்க, கண்டிப்பா வந்து நீங்க செய்ய செய்ய அந்த ஆர்வம் தனால வந்துடும். ஓகே சார், ஓகே சார், இப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது சார். எனக்கு இப்ப ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தானே ஆச்சு சார் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. வீக்ல இருந்த மாதிரி செகண்ட் வீக்ல அந்த மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைம் நாட்கள் போக போக என்னுடைய தாட் லெவலே மாறிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ரொம்ப தாட் வர்ற மாதிரி இல்ல, ஆனா இப்போ கொஞ்சம் வேற ஆங்கிள் மைண்ட் ஃப்ளோ ஆற மாதிரி தெரியுது சார். ஆனா இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம எதிர்பார்த்தது கரெக்டா போய்கிட்டு இருக்கு அந்த ஐடியா தெரியுது சார். கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க, நமக்கு வந்து உள்ள வேலை எல்லாம் புரிஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சு இல்ல. நம்ம எனர்ஜி ஃபுல்லா நம்ம வந்து இதுனால என்ன பண்ணோம்னா 50% உள்ள 50% வெளியே மாதிரி இருந்துச்சு. நீ அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லா நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓ ஆமா சார், ஆமா சார். அதாவது உங்க தியானம் ஒரு புக் கேட்டேன் சார், மெடிடேஷன் புக். ஆமா, உங்களுக்கு என்ன இது PDF ல அனுப்பணுமா? அனுப்பிச்சேன், நீங்க அனுப்பி வச்சீங்கல்ல. அனுப்பிச்சேன். ஆமா, அது இப்படி தோணுச்சு எனக்கு. இப்படி தோணும் போதுதான் மைண்ட் ஒரு மாதிரி இருந்ததா, சரி மெடிடேஷன் ஏதாவது பண்ணுவோம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு சார். நான் அதுக்காண்டி உங்களை அந்த மெடிடேஷன் புக்கு கேட்டேன். நான் அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லையா சார்? மெடிடேஷன் ரூட்டே வேற, அதுக்கு நம்ம ஐயா நீங்க தரமா பண்ணலாம். நீங்க சர்வரூப தியானம் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஸ்போர்ட்டிவா பண்ணுங்க. ஓ அப்படியா, நான் அதுக்கு தான் கேட்டேன். அந்த புக்கே உங்களை கேட்டதுக்கு ரீசனே இதுதான். நம்ம ஒண்ணு எது பார்த்தா இப்ப வேற மாதிரி மைண்ட் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப மனசை வந்து சொல்லும், அப்புறமா நம்ம அதை கேட்டுட்டு செய்வோம். மனசு சொல்லிச்சுன்னா படிப்போம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்போம், நான் விட்டுருவோம். இப்ப மனசை வந்து எது சொன்னாலும் பிரபாகமா போனதுனால நம்ம ஆர்டிபிஷியலாவே இந்த ஒர்க்கை பண்ணணும், புறத்துல பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஒர்க் நடக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்ச பிறகுன்றது நான் அது ஒரு 10-15 days வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி இருந்துச்சு. இப்போ அவர் சொல்லும் போது எனக்கு அந்த எனக்கு நடந்த ஞாபகம் திருப்பி வந்துச்சு. ஆஹா, அப்ப எல்லாருக்கும் இது நடந்து, சாரி சார், இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்படின்னு ஜாலியா போயிட்டு இருக்கு. கஷ்டம் எல்லாம் இருக்கு இப்பயோ, சேம் தான். பட் ஆனா அதெல்லாம் ஏதோ என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப வந்து நம்ம ரெண்டு திங்கிங் எல்லாம் கிடையாது. அகத்துல வந்து இன்னமும் அது அந்த ப்ராப்ளம் என்னவோ சேம் இருக்கு, பட் ஆனா நம்ம அதை பெருசா கண்டுக்காதனால அந்த எனர்ஜி வேஸ்டோ இல்லாம ஒர்க்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு பண்ணிட்டு இருந்தோம் அதுல இருந்து ஒரு 30% எக்ஸ்ட்ரா என்னோட ஒர்க் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு நல்லா. ஓகே, மைதின் இது கேட்டீங்க, ஒரு பேர் வந்து பதில் வந்துருச்சு உங்களுக்கு. அதான் சரி, உடனே நான் அதை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ண அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இது எல்லாருமே இது பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ஒரு சேம் காமன் ப்ராப்ளம் வரும், இல்ல காமன் டிஃபிகல்டிஸ் வரும். அதை ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் சார், க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இப்போ வர்றதில்ல மோஸ்ட்லி. நீங்க சொல்ற கான்செப்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து நான் திருப்பி திங்க் பண்றதோட சரி, எதாவது வந்தா நான் எனக்குள்ளாரே ஆன்சர் பண்ற மாதிரி வந்துருச்சு. வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ப்ரோ, நன்றி பிரேம்.
பாலச்சந்தர் அர்ஜுனன் நீங்க பேசலாம். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் சார் ரெண்டு பேருக்கும். இன்னைக்கு ஐயா சொன்ன அந்த கான்செப்ட் வந்து நீங்க அந்த வாட்டர் சொன்ன இது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. புரிஞ்சுது ஐயா, வாட்டர் வந்து அந்த ஷேப் எல்லாம் மாத்தணும் ட்ரை பண்ண கூடாதுன்றது நல்லா லிங்க் பண்ணி சொன்னீங்க. அப்போ இந்த ஷேப்ல தான் அந்த வாட்டர் போகணும்னு அது முடிவு பண்றது யாரையா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டம்ப்ளர் கொண்டு வர்றது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் நம்ம கையில் இல்லைல்ல. அதான் அனுபவம் எல்லாம் எப்படிதான் வருதுன்னு கேக்குறேன் நான். அகம் பிரம்மாஸ்மின்னு படிச்சேன் எல்லாமே உங்க உலகங்கிறது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றது அதான் உங்க உலகம். எல்லாமே அப்புறம் இன்னொரு கேள்விக்கு ஐயா சொல்லியிருந்தாரு ஒருத்தர் வந்து இந்த ஓகே மனசு எங்க இருக்கு அது என்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா உன் தாட் எங்கிருந்து வருதோ அங்கதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு ஐயா. இன்னைக்கு எங்க இருக்கு எங்கிருந்து வருதுன்னா அது அவர் வந்து தலையிலன்னு சொன்னாரு. தலையிலன்னு யாரும் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் யூனிஃபார்மா இங்கதான் இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு பிக்ஸ்டு கிடையாது ஐயா. அதுக்கு இப்படிதான் இருக்கணும், ஆனா உங்களுக்கு எங்கனாலும் தோணலாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அது மனசு தாட் எங்கிருந்து அங்கதான் மனசு இருக்குது, மனசு எங்கிருந்து தாட் எங்கிருந்து அங்கதான் மனசு இருக்குன்னு சொல்லிக்கலாம். இது கோயில் இருந்து முட்டை முட்டை கோயில் கதையா இருக்குது. மத்தபடி நம்ம எங்க இருந்தா என்ன இருக்குதுங்கிறது ஒரு தெரியுது. நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்டை கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மூளைதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்முடைய இது நம்முடைய எல்லாமேத்துக்கும் தலைமை வந்து தலைதான். அதனால அங்கதான் அங்கதான் அந்த 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 பொறியிலிருந்து அந்த புயல் செயல்படுது. உணர்வுகள் ரீதியா பார்க்கும்போது இதயத்தை சொல்லுவாங்க. பட் பொறி புலன்கள் அப்படிங்கிறவங்கள ஆமா பொறி புலன் ஐந்து பொறி புலன்கள் மூலிகள் பொறியிலதான் செயல்படுது அப்படிங்கறத விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம வந்து மனம் எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுட்டா போதும். இது சூப்பரா இருக்கு. பிச்சனி எங்கிட்டே விட்டுருந்தீங்க நீங்களே பாத்தீங்க. சரி ஐயா, அப்புறம் இன்னொன்னு, இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு முன்னால ஒருத்தர் சொன்னாரு புரிதல் வந்துச்சு இது அப்படியே தக்க வச்சுக்கிறதுலதான் நம்ம இது இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா அது போயிடும் அப்படின்ற மாதிரில ஒரு இதோட இருக்கணும் புரிதல் வந்த பிற்பாடு அந்த அலர்ட்னஸ் எப்போ தேவையான இடத்துல அதுவே எடுத்து காட்டும் அப்ப அந்த புரிதல் கன்ஃபார்ம்ன்றது அந்த அளவு நம்ம கான்ஃபிடண்டா புரிஞ்சிச்சுன்றதுல நம்ம அப்ப ஸ்டெபனா இருக்கணும். ஆமா எனக்கு புரிஞ்சிச்சுன்றது அதுதான் அங்க மெயின். வீடியோ வச்சிருந்தீங்கன்னா வேலை செய்யாது. இங்க தாண்டி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க வேலை செய்யாது. இது வேற இருக்கா இல்லைய? நீங்க வந்து இதை தாண்டி ஒண்ணு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டு உறுதியா இருக்கணும். அதான் அதுல நான் உறுதியா இருக்கணும் கான்ஃபிடண்டா. ஆமா ஓகே ஓகே ஓகே. இல்ல இதுவும் ஒரு வழி, இதை தாண்டி எல்லாம் வேற விஷயம் நிறைய இருக்கு கரெக்ட். அந்த மாதிரி போனாவே அது ஃபெயில் ஆயிடும். அப்போ ஓகே சூப்பர் வாட்டர் எக்ஸலன்ட் தேங்க்யூ. சயின்ஸ் டீச்சரா இது நல்லா டக்குன்னு புரிஞ்சுது பசங்களுக்கு சொல்லலாம் கான்செப்ட்.
சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர், தேங்க்யூ 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 நன்றிகள் மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. மாதவன் நீங்க பேசலாம். ஒரு கோர்சியா இருக்கு வாய்ஸ்ல, ஒரு ஐயா பேசும்போது கேட்ட மாதிரி ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கூட வந்து ஒரு கரகரப்பு கேட்டுட்டே இருக்கு. அதோட கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கு. அது வாய்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? நான் ஃபோன் ஸ்பீக்கர்ல எனக்கு அவ்வளவு டீடைல்ஸ் தெரியல. கொஞ்சம் பாருங்க. அந்த அந்த அதாங்க நீங்க பேசும்போதுங்கயா பேஸ் அதிகமா கேக்குதுயா? அதுல கரெக்ட். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இது நல்லா இருக்கா? இப்போ கொஞ்சம் கிட்ட வந்து பேசுனீங்களயா? ஆமா. அது இப்போ அது நல்லா இருக்கயா? மைக் வேணா கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ உணர்வுகள் மனிதனுக்கு வருகிறது. உணர்வுகள் தனியா இருக்கு, உணர்ற நாம தனியா இருக்கிறோம். அததான் ஐயா சொன்னாங்க அன்னைக்கு, பயப்படுறவன் பயம் என்பது வேறு, பயப்படுறவன்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு. பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அதை மாத்த முடியாது. பயப்படுறமா பயப்படுகிற நாம் நம்மள மாத்திக்கணும். மாத்திக்கணும்னு சொல்லல, அவரு பயப்படுறவங்கள மாத்திக்கணும்னு சொல்லல, முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற வார்த்தையை சொன்னாங்க. பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், பயப்படுறவனுக்கு தான் முக்கியத்துவம் அங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த பயப்படுறவங்க அதாவது வந்து அனுபவிப்பவன் அப்படி என்றதுதான் அதை ஆன்மான்னு வச்சுக்கோங்க, அதுதான் இறைவன் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு அதுதான் இப்போ ஐயா சொன்னது அதுதானே அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நீருக்கு வடிவம் கிடையாது, அது எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த வடிவம் ஆகுது. வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தண்ணிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகும், நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அனுபவிப்பு மட்டும் இந்த நாளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறோம்ல. நான் எடுக்கிற வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அந்த தண்ணிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க, நாளுக்கு மட்டும் முக்கியத்துவம். அந்த நான்கிறது தான் ஆன்மா, நான்கிறது தான் இறைவன், அதுதான் பல வடிவங்கள் இருக்கு. அந்த 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 விஷயங்கள் வந்து பயம் மத்ததெல்லாம் வந்து மாயை மாயை. ஆமா, நம்ம வந்து இறைவன். ஆமா, அல்லது ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம் 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 எடுத்துக்கலாம். எடுத்து புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா அகத்துக்கு தேவையானால் அகத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ண கூட தேவையில்லை, அதுவா போயிடும் அப்படின்ற. அவர் வந்து அவருக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆமா, அவர் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தது, நான் அவர் ஃபெயில் ஆயிட்டனோ நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவரு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாட்டம் ஜாஸ்தி ஆயிடும். நானு பாப்பாவுக்கு வந்து என் குழந்தை பெரிய குழந்தை பிறக்கும் போது அவளை மட்டும் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 30,000 ஒரு SLR கேமரா எடுக்கிறேன். இன்னைக்கு என்னோட நண்பர் அதை கேக்குறாரு, நான் ஒரு 2-3 அந்த சைட்ல ஒரு ரப்பர் ஸ்லீவ் மாதிரி மூடுறது வரும்,
அந்த ரப்பர்னா தெரியும் அதனுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட இப்ப 8 வருஷத்துல அது மடங்கி அது வந்து அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி ஆகி அது எடுத்த அவருக்கு எடுக்கும்போது அப்படியே புட்டுடுச்சு புட்டுட்டு தனியா வந்துச்சு. நான் பழைய ஆளா இருந்தேன்னா இதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பர்ஃபெக்ஷனா அந்த கேமரானா கேமரா மாதிரி இருக்கணும். இது போயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே இது வரும். வாட்சையே நான் இப்படிதான் பாத்துட்டே இருப்பேன். ஸ்கிராச் விழக்கூடாது எனக்கு. நான் ரொம்ப அது கரெக்டா இருப்பேன். அந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். அத பார்த்த உடனே டே ரொம்ப சென்டிமெண்டா பாப்பாவுக்காக வாங்கின அந்த கேமரா இந்த மாதிரி இது பிச்சிச்சே அப்படின்னு அந்த ஒரு செகண்டுக்கு மேல இருக்கட்டும் அந்த தாட் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வருத்தப்பட்டுவோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்ப வருத்தப்பட வேணாம். இப்ப மைண்ட் வந்து வருத்தப்படு. இது எவ்வளவு பெரிய அசம்பாவிதம். இது அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த மைண்ட் வந்து வேற எந்த கவனமும் இல்லாததுனால ஒரு சின்ன ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த நமக்கு அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது. இந்த மாதிரி எத்தனை விஷயம்ப்பா நம்ம லைஃப்ல சின்ன சின்ன விஷயம் போகும் வரும். இதனால அந்த கேமராவோட ஒர்க் ஏதாவது நிக்க போதா அதோட டீடைல்ஸ் குறைய போதா கூட அப்படின்ட்டு நான் போயிட்டேன். இதுவே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். இது ஒரு சில்லியான விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி பல சில்லியான விஷயங்கள் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய மண்டை குடைச்சலா இருக்கும். ரிமோட் கவர் போயிருச்சுன்னா பாப்பேன், கார் துடைக்கலன்னா பாப்பேன். ஆனா அதெல்லாம் புறத்துக்கான விஷயங்கள். இத வேணும்னா இப்ப செய்யி இல்லைன்னா விட்டுரு. ஆனா அது செய்யாததுனால ஒரு கவலைப்படுற பாரு உள்ள அது தேவையில்லை. இப்ப அந்த அந்த ஒண்ணு அந்த கேமராவுக்கு நீ உனக்கு புறத்துல போயிடுச்சுன்னா வேற ஏதாவது வச்சு ஒட்டு, அது அடைஞ்சதுன்னா வேற ஏதாவது வச்சு மூடிப்பாரு, போனது போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு புறத்துக்கு சிந்திக்க ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அகத்துல இது தேவையில்லாத கவலை, இதை இதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது நடந்துச்சு, அது பிஞ்சிருச்சு, இனிமே அதை ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான். அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டேன் நானு. அப்ப வந்து எனக்கே வந்து சரி நீ கொஞ்சம் தேறிட்ட பரவாயில்ல, இல்லாட்டி இதுலயே மாத்திட்டு உட்காந்துருப்ப யூஸ்வலா பரவாயில்ல அப்படி அந்த ஃப்ளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சரியா? இது அப்படியே வரும்போது அந்த கவனம் எங்க இருந்து வருதோ அது மைண்ட்ல இருந்து வருதா எங்க இருந்து வருதா அந்த தாட்டை நம்ம உத்து கவனிச்சாலே அது எங்க இருந்து வருதுன்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல இல்ல அப்படிலாம் பாக்காதீங்க. ஏன் கேட்டா அப்படி பாக்குறது அது ஒரு தாட்டு தான். தாட்டை வச்சு தாட்டை எப்படி பார்க்க முடியும்? எங்க இருந்து வந்தா நமக்கு என்ன? அவ்வளவுதான். சரிங்க ஐயா, எனக்கு அந்த புக் வேணுங்க. எந்த புக்? காலையில நான் வணஜா மாட்ட பேசலாமா இத பத்தி? பேசுங்க, அனுப்பிச்சுடுங்க. அந்த இது நம்ம இப்ப விலை குறைப்பு தீர்வா? ஆமா, அது ஒரு கொஞ்சம் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். சொல்லுங்க, அனுப்பிச்சுடுறோம். நாளைக்கு எல்லாம் அனுப்பிச்சுடுறோம். நாளைக்கு நான் அவங்கள்ட்ட பேசலாமா இத பத்தி? பேசுவீங்க? சரி, சொல்லுங்க. நீங்க எங்க சொன்னாலும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். நீங்க அங்கேயே சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சரிங்க. அவங்க ஐயாவோட இது ஏற்கனவே அனுப்பிச்ச அந்த இதெல்லாம் என்னோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அனுப்பிச்சுடுறீங்க? சரி, நன்றிங்க. இந்த மாசம் வரேங்கய்யா, நானும் மனைவியும் வரோம். வாங்க வாங்க வாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி மாதவன், உங்களை மீட் பண்றான். நெக்ஸ்ட் ஆண்டனிஸ் ஐபோன் அன்மியூட். ஆண்டனி சென்னையில இருந்து பேசுறீங்களா? இல்ல சார், தூத்துக்குடி. தூத்துக்குடி? ஓ, ஐயா ஊர். வாங்க. சரி, இப்போ தாட் வந்து தாட்டை வந்து நம்ம டு நாட் கன்வெர்ட் டு திங்கிங் என்ன கான்செப்ட்ல இருந்தேன்னா போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா இதை எப்படி நம்ம நான் கூட வந்துன்னா ரிலேட்டட் பண்ணும். இப்போ எனக்கு நான் வரும்போது வந்துன்னா சின்ன ஒரு இதை எப்படி ரிலேட் பண்ணணும்னு வந்துன்னா என்னால அசியூம் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி ரிலேட் பண்ணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது இல்ல? ஆமா, இப்ப நீங்க இருக்கிறீங்கிறது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. இப்ப நீங்க இருக்கிறீங்கிற உணர்வு வந்துதான் அதுதான் அந்த நான். வழியில வந்து போறதுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு
கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என்னன்னா அனுபவத்தினாலதான் அந்த அனுபவிப்பன் வந்து அனுபவம் இந்த நானுக்கு வந்து ஒரு வடிவம் கிடைக்குது. ஓகே, அப்ப அந்த வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. ஓகே, நான் ஒரு உதாரணம் பாருங்க. ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, தண்ணி இருக்கு, ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம், தண்ணிக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. அந்த பாத்திரத்துல ஊத்துனதுனால தண்ணிக்கு ஒரு பாத்திரத்தினோட வடிவம் வந்துருது இல்ல? ஆமா. அது மாதிரி அனுபவம் ஏற்படும் போது நம்முடைய நான் வந்து ஒரு அனுபவிப்புனா மாறுது, அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா மாறுது. ஓகே, நம்ம வந்து நானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஓகே, இப்ப அந்த அந்த விடுதலை தான் நம்ம சொல்றோம். அந்த அந்த அனுபவங்கிறது தான் மாயை, அதுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை தான் விடுதலை. ஓகே, சோ இது வந்து என்னன்னா இப்ப நம்ம தாட்ல வந்து என்னன்னா ரைட் பண்ணாம, அத திங்கிங்கா ரைட் பண்ணாம இருந்தா இந்த நிலைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்துடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே சார்? நீங்க வந்து அகம் சார்ந்த சிந்தனைக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்காத போது அங்க இருந்து விடுதலை ஆயிடுறீங்கல்ல. தாட்ல என்ன திங்கிங் புரிஞ்சுக்கும் போது தாட்டை நமக்கு வேலையே கிடையாது, தேவைன்னா தாட்டை பயன்படுத்தி போறோமே தவிர தாட்டை நிர்வாகம் பண்ற வேலை இல்ல அப்படிங்கிற புரிதல் வந்த உடனே நம்ம அதுல இருந்து விடுதலை ஆயிடுறோம்ல. இந்த விடுதலை தான் மிக முக்கியமானது. ஓகே சார், அது நம்ம நேச்சுரலானது. ஆ சார், புரியுது சார், நல்லா புரியுது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். மோகன், ஆசிரியர் மோகன், அப்படிங்கறத இந்த அளவுக்கு ஒரு உதாரணத்தோடு வேற எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லைங்க சார். உண்மையிலேயே அதாவது நான்கிறது வந்து தண்ணியே, பாத்திரம் வந்து அனுபவம், இப்படி உதாரணத்தோடு சொல்லும் போதுதான் மக்களுக்கு வந்து நிச்சயமா நெத்திரடிச்ச மாதிரி புரியுமே தவிர, நம் வெறும் நான் வெறும் ஞானம் விடுதலை புரிதலை சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹைலைட்டான உதாரணங்கள் சொல்லும் போது இப்போ அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து நான் சஜஷன் சொல்றேன் தவிர தப்பானுச்சுக்காதுங்க. ஏன்னா நாங்க பாடம் நடத்தும் போதே வெறுமே பாட கருத்தை சொல்றதை விட அவங்களுக்கு இப்ப ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவனுடைய நாலேஜுக்கு உண்டான உதாரணங்களோடு சொல்லும் போது அவனுக்கு வந்து ரொம்பவும் அவனுடைய மனசுல வந்து இன்வால்வா கேட்டுக்குவான், புரிஞ்சுக்குவான். இன்னைக்கு வந்து இந்த நான்கரை வந்து தண்ணியாகவும் அந்த பாத்திரம் வந்து வந்து அனுபவமாகவும் அந்த நான் அந்த தண்ணி வந்து எந்த பாத்திரம் இருக்குதோ அது மாதிரி தான் அந்த நான் உருவாகுதே தவிர அந்த நான் வந்து தனியா வந்து எதுவுமே உருவாகிறது இல்லை, அனுபவத்தோடய அந்த நான் உருவாகலாம் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த தண்ணி எக்ஸாம்பிளுக்கு சூப்பர். இது இந்த மாதிரி உண்மையுமேல் என்னுடைய சஜஷனா சொல்றேன், நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி உதாரணங்களை நீங்க அள்ளி விசினீங்கன்னா இதுக்கு புரியாதவங்களுக்கு கூட ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. ஆமாங்க, இந்த நான் இந்த சப்ஜெக்ட் வந்து சூப்பர். இந்த தண்ணி வந்து அருமையான உதாரணம். ஏற்கனவே உங்க புக்கில் நீங்க போட்டிருக்கிறீங்க, இந்த பகவத்பாதஞ்சல் பெட்டகம் சொல்லி ஒரு புக்குல கூட ஒரு ஒவ்வொரு நாள் உண்டான 30 போட்டிருந்தீங்க, அதுலயும் போட்டிருந்தீங்க. இந்த பெண்டுலம் எல்லாம் போட்டிருப்பீங்களா? பெண்டுலம் பெண்டுலம் எல்லாம் போட்டிருந்தீங்க, அதே மாதிரி இந்த கருத்து. இந்த மாதிரி நீங்க இந்த நம்ம நிகழ்ச்சியில இந்த மாதிரியான உதாரணங்களை வந்து சொல்லும் போது இன்னும் நல்லா ஹைலைட்டா புரியும். அதுக்கு அதை வந்து எனக்கு லாஸ்டா வந்து ஆப்த ரிகார்ட்ல பேசலாம நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இங்க கொஞ்சம் வேலை வந்துருமோங்கிறக்காக இடையில ஹேண்ட் சம்பந்தேன். தேங்க்யூ சார், பரவாயில்ல சார், நன்றி சார். நன்றி, எல்லாருடைய யார் யாரும் வீடியோ காமிக்கிறாங்களோ அவங்க வீடியோ எல்லாம் ஃப்ரண்ட்ல ரெக்கார்டிங் போடுறோம். எதுக்காகன்னா இப்போ இவங்க ஐயா ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்களே மூஞ்சிய பாக்கும்போது யூடியூப்ல கஷ்டமா, வேறவங்க வேறவங்க மூஞ்சி பாக்கும்போது ஒரு மாறுதல் கிடைக்கும். அந்த கிடைக்கிற மாறுதலும் இருட்டுல இருந்ததுன்னு நினைச்சுங்க, அதுக்காகத்தான் எழுத்த வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
சாப்பிட்டு வச்சுங்களா? நன்றி நன்றி. ஓகே. வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணா அவங்க வந்து இப்போ ஐ திங்க் பார்க்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்களா, பார்க்ல இருக்காங்களான்னு பாப்போம். வாங்க ராதாகிருஷ்ணா, வீட்டுக்கு வந்துட்டீங்க. குட் சார், வணக்கம் சார். வணக்கம். கரெக்டா கரெக்டா நோட் பண்ணிட்டு இருக்காரு பாபுலால் சார். ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்ப சப்ஜெக்ட் நான் புரிஞ்சது. நானும் தவிர ஒரு கேள்வி இருக்கு, அது ஒரு நாள் ரெண்டு நாளா வச்சிருந்தேன், அது கேட்கலாமா சார்? சரி சரி சார். இப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லிங்க் வந்தது, யூடியூப் லிங்க் தான், தேனி சுவாமிகளோட சேர்ந்து ஐயா பேசியிருக்காரு. அதுல வந்து கடைசியா ஒரு நிகழ்ச்சி சொல்றாரு, அது வந்து ரொம்ப பிராக்டிக்கலானது, என்னோட லைஃப்ல கூட நடக்கிறது தான். ஒரு காட்டுக்குள்ள போறோம், மூணு மணி ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்பாடு, மூணு ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டியவன் போய்கிட்டே இருக்கும் சாப்பாடை தேடி, மூணு மணிக்கு தான் கிடைக்குது. அதை கிடைக்க அதை பார்க்கவும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அப்பா சாப்பாடு கிடைச்சதுறான்ட்டு. இது ஒரு சீன். ரெண்டாவது சீன் வந்து என்ன சொல்றாருன்னா, அதே வீட்டுல இருக்கோம், மூணு மணி ஆயிடுச்சு சாப்பாடு கிடைக்கல, மூணு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு மணிக்கு கொடுக்க வேண்டியது சாப்பாடு மூணு மணிக்கு கொடுக்குறாங்க. உடனே ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா கோவம் வந்துருது அப்படி. ஆனா இது எனக்கும் நடக்குதுதான், இது யூஸ்வலா நடக்குறது இது. அப்ப அதுக்கு ஒரு இது சொல்றாரு ஐயா, சொல்றாரு அது யூடியூப் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச மாதிரி இருந்தது, அது எனக்கு கரெக்டா தெரியல. அது அது நேச்சரா தானே சார் நடக்குது. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறோன்றாரு ஐயா, அதாவது மூணு ஒரு மணிக்கு வர வேண்டிய சாப்பாடு வந்து மூணு மணிக்கு வருது, சரிங்களா? கண்டிப்பா நம்மள இப்ப பசியா இருந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க தானே குடுக்குறாங்க, நம்ம மனைவி யார குடுக்கறப்ப அங்க வந்து ஒரு கோபம் வந்துருது நம்மளுக்கு, என்ன இப்ப குடுக்குற அப்படின்ட்டு. இது வந்து சிச்சுவேஷன் வந்து ரெண்டு ஒரே சிச்சுவேஷன் தான், அதாவது காட்டுல இருக்கப்பையும் மூணு மணிக்கு கிடைக்குது, இங்கேயும் மூணு மணிக்கு கிடைக்குது. அங்க வந்து ஆனந்தமா ஏத்துக்கிறோம், இங்க வந்து கோவப்படுறோம் அப்படின்ற மாதிரி. எதிர்பார்ப்பு மாறுது இல்ல, எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை ஆகுது. தோட்டத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, இங்க இங்க போய் கிடைக்குமா, இது வந்து தோட்டம், இது காடு, இந்த காட்டுல உணவு கிடைக்குமாங்கும் போது கிடைக்காதுங்கிற முடிவில் இருக்கிறீங்க. அப்ப கிடைக்கும் போது ஆனந்தமா இருக்கு. வீடுங்கும் போது டயத்துக்கு வரணும்ல, ஒரு மணி ஆயிடுச்சுன்னா வரல. வீடுங்கும் போது உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ஒரு மணி கரெக்டா வரணுமே, வீட்டுல எதிர்பார்க்கறீங்க, அங்க மூணு மணி ஆகும் போது உங்களுக்கு கோபம் வந்துருது. இங்க எதிர்பார்ப்பு இல்ல, கோபம் வரல, ஆனந்தம் வந்துச்சு. அங்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதான் அப்ப அந்த எதிர்பார்ப்பை இங்க எப்படி எடுக்கிறது? வீட்டுல கோபம் வருது இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல அந்த எதிர்பார்ப்பை எப்படி ரிமூவ் பண்றது? அது எதிர்பார்ப்ப நீங்க கொண்டு வந்தீங்களா, அதுவா வந்துச்சா? அதுவா தான் வருது. எதிர்பார்ப்பு வந்துருச்சு, அவ அதுவா தான் வந்துச்சு. இப்ப அந்த மூணு மணி ஆகி சாப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு கோபம் அதுவா தான் வருது. ஆமா, நீங்க சூழ்நிலைக்கு கோபத்தை காட்டினா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் காட்டுங்க, இல்ல காட்டினீங்கன்னா உங்களுக்கு நைட் அடி உண்டுன்னா நீங்க காட்டாதீங்க. உங்களுக்கு அது எப்படி ஜாலியா ஹியூமரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சா ஹியூமரை ஹேண்டில் பண்ணுங்க. உரம் வந்து நாம் பார்த்து பண்றதுதான், இந்த இடத்துல காமிக்கலாமா வேணாமா, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. உள்ள வர கோபமும் எதிர்பார்ப்போ தன்னால தான் வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நம்ம புறத்த வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் பண்ண வேண்டியதுதான். சரி சரி, சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு, இந்த லைட்டிங் வந்து இவர் இருக்காரு பாருங்களேன் பாபுலால் சார், அதாவது நம்மளுக்கு மேல இருந்ததுன்னா இந்த பிளாஷ் அடிக்காது சார். அதாவது நம்ம தலைக்கு மேல இருந்ததுன்னா இந்த பாபுலர் சர்க்கிள் தலைக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவருக்கு கிராஷ் அடிக்குது. அவருக்கு பக்கவா இருக்குது, அது என்னங்கறது அவர்ட்ட தான் கேக்கணும், என்ன லைட் அங்க வச்சிருக்காருன்னு பார்த்து. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படி நினைக்கிறேன், மூஞ்சிக்கு முன்னாடி இருக்குது அதனால தான் கிராஷ் அடிக்குது. ஓ
நினைக்கிறேன் மேல இருக்குது கிடையாது. அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங்.